சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எப்படிங்க இது, ரெண்டு பசங்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல காணாம போயிருக்காங்க? ஒன்றும் புரியாம தான் சார் உங்ககிட்ட புகார் கொடுக்க வந்தோம். வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனைன்னு சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை சார். ஏதாச்சும் பிரச்சனைனா தயக்கம் இல்லாமல் சொல்லுங்க சார், நாங்கள் எந்த கோணத்தில் விசாரிக்கணுன்றதுக்கு புரிமானம் கிடைக்கும்ல. எங்கள் சின்ன பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இன்னைக்கு காலையில கோயிலில் வச்சு கல்யாணம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஓ, இந்த கல்யாணத்தில் அவருக்கு இஷ்டம் இல்லை, ஓடிட்டார் அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லை சார். அவன் சம்மதிச்சு தான் நாங்கள் எல்லாம் ஏற்பாடும் பண்ணோம். இன்னும் சொல்ல போனா இந்த கல்யாணத்துல எங்களை விட அவனுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பின்ன எதுக்கு ஓடினாரு? ரெண்டு பசங்களை காணும்னு சொல்றீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம ரெண்டு பேரும் எப்படி காணாம போவாங்க? ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா சார்? கௌரவம் பாக்குறதுக்கெல்லாம் இது நேரம் இல்ல சார், உண்மையை சொல்ல தயங்காதீங்க. பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்துச்சு. சின்னவனுக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் பெரியவனுக்கு பிடிக்கல. அவருக்கு ஏன் பிடிக்கணும்? ஏன்னா அந்த பொண்ணு பெரியவனுக்காக பார்த்த பொண்ணு. அப்படின்னா சின்னவனுக்கு கல்யாணம் எப்படி ஏற்பாடு பண்ணீங்க? பெரியவன் அந்த பொண்ணை பிடிக்கல, எனக்கு வேண்டாம்னு சொன்னதால சின்னவனுக்கு ஏற்பாடு பண்ணோம். அப்படின்னா பெரிய பையனுக்கு அதுல என்ன பிரச்சனை? வேண்டான்னு சொன்ன பொண்ணு தானே அது? இப்போ வேணும்னு சொல்றான். தலை சுத்துதுங்க சார். நான் தெளிவா சொல்லிடுறேன் சார், நல்ல வசதியான இடத்துல பெரியவனுக்கு பொண்ணு பார்த்தோம். அந்த பொண்ணோட நடத்தை சரியில்லைன்னு சந்தேகப்பட்டு அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். சின்னவன் நான் கட்டிக்கிறேன்னு சொன்னான். என்ன சார் இது, நடத்த சரியில்லாத பொண்ணை கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரா? இல்ல சார், அந்த பொண்ணு அப்பளுக்கு இல்லாத பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் சின்னவன் ஒத்துக்கிட்டான். பேசி முடிச்சு கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணோம். பொண்ணு நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சதும் நமக்கு பார்த்த பொண்ணு தானே, நம்ம கட்டிக்கிட்டா என்னன்னு பெரியவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். நீ வேண்டான்னு சொன்ன பொண்ணு தானே, அதனால நான் தான் கட்டிக்குவேன்னு சின்னவ ஸ்ட்ராங்கா நின்னுட்டான். ஆக மொத்தம் இது ஒரு பொண்ணு பிரச்சனை இல்லையா? ஒரு பொண்ணுக்காக அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு காணாம போயிட்டாங்க அப்படிதானே? ஆமா சார். சரி, அப்பேற்பட்ட பொண்ணு யாரு சார்? பொண்ணு சார், என்னமா எங்க அப்பாவையும் என் தங்கச்சியும் காணும் சார், கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இது என்ன, ரெண்டு ரெண்டு பேரை காணாம போற வரமா? வர்ற புகார்ல ஒரே மாதிரியா இருக்கு. இவங்க என்னடா, ரெண்டு பசங்களை காணும் புகார் கொடுக்க வந்திருக்காங்க. நீ என்னடா, அப்பாவையும் தங்கச்சியும் காணும்னு புகார் கொடுக்க வந்திருக்க? என்ன பாப்பா, இவங்க பசங்களும் காணோன்றாங்க? ஒண்ணும் புரியல. என்ன ஏமா, யாருமா உங்க அப்பா? அகஸ்டின் சார், ஏஆர் ப்ராடக்ட்ஸ் அருணாச்சலத்தோட மாப்ள. என் தங்கச்சி பேரு ஸ்ரேயா. அகஸ்டின் சாரா? அவரையா காணுன்ற? என்னமா சொல்ற சார்? என் பையனுக்கு பார்த்த பொண்ணு யாருன்னு கேட்டீங்களே, இந்த பொண்ணோட தங்கச்சி தான் சார் அந்த பொண்ணு. அகஸ்டின் சார் பொண்ணு தான் உங்க பையனுக்கு பாத்தீங்களா? ஆமா சார். ஆனா அந்த பொண்ணையும் அகஸ்டினையும் காணும்னு சொல்றாங்களே. ஏன் சார், ஒருவேளை எப்படி இருக்குமோ? அகஸ்டின் சார் பொண்ணு ஸ்ரேயாவ உங்க சின்ன பையன் கல்யாணம் பண்ணிக்கிறது மூத்த பையனுக்கு பிடிக்கல. தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கான். அதனால ஒருவேளை ஸ்ரேயாவை எடுத்துட்டு ஓடிட்டானோ சார்? அப்படி போயிருந்தா அவங்க மட்டும்தானே சார் காணாம போயிருக்கணும். இப்ப என் சின்ன பையனும் பொண்ணோட அப்பா அகஸ்டினும் சேர்ந்துல காணாம போயிருக்காங்க. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஓடி போற விஷயம் தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரையும் துரத்திக்கிட்டு பின்னாடி போயிட்டாங்களோ. சோ, ரெண்டு ரெண்டு பேரா காணாம போனத ஒத்தால யோசிச்சு பாக்கிறதுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு சார். சார், நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன் சார். தயவு செய்து கிளியர் பண்ணுமா சார். என் தங்கச்சி ஸ்ரேயா இவங்களோட மூத்த பையன் ராஜசேகரனோட ஓடி போறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்ல சார். ஏன்னா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு இஷ்டம் இல்ல. அப்படின்னா சின்ன பையன் குணசேகரனோட ஓடி போயிட்டாலோ சார்? அவனோட எதுக்கு சார் ஓடி போனோம்? அவசியமே இல்லையே சார், அவங்களுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சே சார். நான் இன்னொரு விஷயத்தையும் கிளியர் பண்றேன் சார். ஏமா, இப்படி தவண முறையில கிளியர் பண்ணாம மொத்தமா கிளியர் பண்ணுமா? மண்ட காயுது. இவங்களோட ரெண்டாவது பையன் குணசேகரனை என் தங்கச்சிக்கு பிடிக்கல சார். ஏமா, இத முதல்ல சொல்லக்கூடாதா சார்? இப்ப விஷயம் தெளிவாயிடுச்சு சார், ஸ்ரேயாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, அதனால அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. அப்படின்னா ஏன் பசங்க அந்த பொண்ணை தேடி போயிருக்கலாம் இல்லையா? அப்ப எங்க சார்? எல்லாரையும் தேடிட்டு போயிட்டாரு என்னவோ சார். என்ன சார் போட்டு குழப்பறீங்க? இத நீ சொல்லக்கூடாது தம்பி, நான் சொல்லணும். சார், ஒருத்தர் ஒருத்தர் தேடி போயிட்டாங்களா இல்ல ஒருத்தருக்குமே தெரியாம போயிட்டாங்களா? எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். காணாம போயிட்டாங்கிறது மட்டும்தான் தெரியும்.
எப்படியாச்சும் என் பசங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஆமா சார், என் அப்பாவே தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ரெண்டு பேரும் தனித்தனியா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்போங்க, தகவல் கிடைச்சா கூப்பிடுறேன். சரியா, கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார்.